வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆன்ல போடணும். ஓகே, போட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நிலவு பூமியை விட 800,000 ஆண்டு பழமையானதான். 800,000 ஆண்டுல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சாதாரணமா நீங்க சொல்லுமா யுக கோட்பாடு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அந்த 800,000 ஆண்டு பழமையானதுன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க. பூமி சிதஞ்சு ஒரு மாக்மாவா இருக்கும் போது நிலவு வந்துருச்சு. அப்போ அவங்க உட்காந்துக்கிட்டு கட்டமைச்சிருக்காங்க. இன்னும் பல தகவல்கள் வரும், அதெல்லாம் பயங்கரமா பிரமிப்பா ஒரு விஷயம் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே கூட்டி போற மாதிரி இருக்கும். அடுத்த பகுதியை பாருங்க. நிலவின் நம்ப முடியாத சுற்றுப்பாதை, அது எப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்திலே ஒரு பர்ஃபெக்டான ஒரு சுற்றுவட்ட பாறை, இந்த நீள்வட்ட பாதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாதையில சுத்தக்கூடிய ஒரே ஆப்ஜெக்ட்னா நம்ம நிலவு தான். பர்ஃபெக்ட் சர்க்குலர் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஒரே விஷயம் நம்மளுடைய மூன் தான், அந்த பூமியை சுற்றுற அந்த ஆர்பிட் இருக்குல்ல. ஸோ அந்த விஷயம், நம்ம சேட்டலைட்டா ஆர்பிட்லாம் சுத்திட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம மனுஷங்கெல்லாம் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கோம். நாம போய் அனுப்புன ஒரு ஆர்பிட்டே கரெக்டா சுத்தும் போது, ஓரளவுக்கு கரெக்டா சுத்தும் போது, அவங்க இந்த பூமி உருவாகிறதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அப்ப அவங்க உருவாக்குன அந்த ஆர்பிட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 800,000 ஆண்டுகள் கடந்தும் அது அந்த பாதையை கொஞ்சம் கூட நழுவல. நம்ம அனுப்புற சேட்டலைட் மேல போறதுக்கு முன்னாடி வெடிச்சிருது. ஸோ ஒரு இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அறிவும் அவங்களுடைய அறிவும் இருக்கு. ஸோ அப்ப அவங்கள பத்தி நம்ம குறைச்சி இடப்படக்கூடாது. எந்த விஷயத்தையும் நம்ம குறைச்சி இடப்படக்கூடாது. அலசணும், பயங்கரமா அலசணும். அலசினாதான் தெரிஞ்சுக்க முடியும் நிறைய விஷயங்களை. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க சொல்ற வரலாறு தான் வரலாறு நினைச்சு நம்பிட்டு கடைசி வரைக்கும் நாமளும் சிங்சாங் போட்டு அடிமையா வாழ்ந்துட்டு நம்மளுடைய அடுத்த சந்ததியினருக்கும் இதான் கல்வி, இதான் வாழ்க்கை, இதான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுத்து போவோம். கடைசி வரைக்கும் நம்ம இவங்களுக்கு அடிமையா மட்டும்தான் வந்துருப்போமே தவிர இந்த பிரபஞ்சத்தோட அதிபதி யாருன்றதை கண்டுபிடிச்சிருக்கே மாட்டோம். இன்னொரு குறிப்பு என்ன தெரியுமா? டைட்டானியம். டைட்டானியம்ன்றது வந்து பூமியில கொஞ்சம் ரொம்ப வலுவான ஒரு பொருள் வச்சுக்கோங்களேன். எப்படி பிளாக் பந்தர்ல வைப்ரேனியம் சொல்றாங்களோ அதே மாதிரி நம்ம பூமியில மோஸ்ட்லி கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா டைட்டானியம். டைட்டானியம் வந்து எதுக்காக பயன்படுத்துறோம்னா விண்வெளி சம்பந்தப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு, சேட்டலைட்டா இருக்கட்டும், ஃபிளைட்ஸா இருக்கட்டும், மோஸ்ட்லி இந்த டைவிங் பண்றாங்கல்ல அண்டர் கிரவுண்ட்ல போகக்கூடிய இந்த நீர்மூடி கப்பலா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த டைட்டானியத்தை பயன்படுத்துறாங்க. ஏன்னா ரொம்ப வலுவான பொருள் அப்படின்றக்காக. ஆனா இந்த டைட்டானியம் பூமியில கிடைக்கிறத விட பயங்கரமான வலுவான ஒரு விஷயமா மூன்ல கிடைக்குது. எப்படி? பூமியில இருந்து நிலவை நீங்க பாத்தீங்கன்னா நிலவோட ஒரு பகுதி மட்டும் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பூமியில எங்கிருந்து பார்த்தாலும் நிலவோட ஒரு பகுதி தான் தெரியுது. இந்த துல்லியம் வந்து சந்தேகப்பட வைக்க விஷயமா தான் இருக்கு. இதை வச்சுதான் பல பேர் சொல்லியிருக்காங்க, மூன் செயற்கையாக உருவாக்கப்பட்டது, அது இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் எப்படி ஒரு சேட்டலைட்டை உருவாக்கி மேலே வைக்கிறீங்களோ, ஸ்பேஸ் ஸ்டேஷன் வைக்கிறீங்களோ, அதே மாதிரி இந்த இனமே உருவாகிறதுக்கு முன்னாடி, இந்த பூமியை உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த சூஸ் பண்ணி யாரோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பூமியை கண்காணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேட்டலைட்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி வாரி போட்ட மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இருந்தாலும் இதுதான் எப்படி இருந்தாலும் வெளியே வரப்போகுது. பூமியை கண்காணிக்கிறதுக்காக பர்ஃபெக்டான ஒரு இடத்துல வச்சிருக்க சேட்டலைட் தான் மூன். அதை பற்றி நீங்கள் இன்னும் தகவல் தேடுங்க, பயங்கரமான விஷயங்கள்லாம் தெரிய வரும். பூமின்ற ஒரு ரிசர்ச் சென்டரில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கி ஒரு சேட்டலைட்டாக இருந்து கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமிங்கில் பூமி உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த டைமிங்கில், அது காலப்போக்கில் மனித குலம் உருவாயிருச்சுல, நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்கல்ல, ஹோமோசேப்பியனுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட ஆட்கள் இங்கே இல்லை, அது மிஸ் ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். டார்வின் அந்த தேரி, டார்வின்னால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அதில் பார்க்க முடிஞ்சது. அந்த பிரச்சனை தான் கேம்பிரியன் ஃபாசில் ரெக்கார்டு. அதில் மிஸ் ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அந்த மிஸ் ஆன இனங்கள் அதை டேக் ஓவர் பண்ணிருச்சு. அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இப்போ மூன் இருக்கு. அதாவது நம்மளுக்கு முன்னோர் சந்ததிகள் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அங்கிருந்து இன்னமும் கண்காணிச்சுட்டு இருக்காங்க. மனித குலம் அந்த லிமிட்டை மீறி அழிவுக்கு போகும்போது அவங்க உள்ள இறங்குவாங்க, அவங்க பாதுகாப்புக்கு வருவாங்க. இது காலங்காலமாக நடந்திருக்கு. இந்த டைம் லூப் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இந்த நாங்கள் சொல்கிற அந்த பாம்பு பயல்களுக்கும் மனித பயல்களுக்கும் நடக்கிற வார் ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இதை பற்றின தகவல் வேறு வீடியோவில் பேசுவோம். இது மூணு பற்றின விஷயம். ஸோ மூணை பற்றி முடிச்சுருவோம். இதில் இங்கிருந்து சென்ற அந்த ஆற்றல் நம்மளை உருவாக்குச்சுல, அந்த ஆற்றல் இங்கே சென்ற பிறகு நிலவை வந்து மையமாக வச்சு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. நமக்கும் அவங்களுக்கும் அண்ணந்தண்ணி புலங்கள் இல்லாமல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சந்ததியை விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்காளி பங்காளி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, குலசாமி கும்பிட்டுருப்பாங்க, ஒரே குலசாமி கும்பிட்டுருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு சண்டை பிரச்சனை வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க, இல்லை ஒரு கருத்து வேறுபாடு, இல்லை வேறு வேறு ஊருக்கு போய் வேறு வேறு நாடுகள் போய் வாழ போனால அத்து போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாள் அத்து போனதுனால அவங்களுக்கு நமக்கு தொடர்பு இருக்காது. ஸோ கனெக்ஷன் இருக்குன்னே தெரியாது நமக்கு. அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருப்போம்ல, அதே தான் இப்போ நிலவில் இருக்கவங்களுக்கும் நமக்கு இருக்கு ஒரு தொடர்பு. அந்து போச்சு, அத்து விட்டுருக்கானுங்க, அதை தெரிஞ்சுக்க விடாமல் பார்த்துக்கிறானுங்க. அதான் இங்கே மேட்ரு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு டர் ஆயிரும், அது ஆகக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு தெரிய விடாமல் பார்த்துக்கிறானுங்க. இதிலே பல விஷயங்கள் இருக்குது, தேடுங்க. பல விஷயங்கள் நான் உண்மையாக சொல்ல முடியாது ஓப்பனாக.
அப்படி சொன்னா எனக்கும் பல சிக்கல்கள் வரும். யூடியூப் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட்டுப்பாடு, அதுல அவங்க என்ன வேணா பண்ணலாம், சேனல டக்குன்னு ஏதோ ஒரு காரணத்தை வச்சு டெலிட் பண்ணிடலாம், அப்புறம் திருப்பி ஒரு சேனல் உருவாக்கணும், இது இருக்கு ரொட்டேஷனா, இது ஒரு டைம் லூப்பா போயிட்டு இருக்கும், அப்புறம் எத்தனை சேனல் ஓப்பன் பண்றது, அப்புறம் நம்மளே வெக்ஸ் ஆயிருவோம்ல, சரி ஃபேஸ்புக்கில் மட்டும் போஸ்ட் போட்டு போயிடும்டா அப்படின்ற மாதிரி நம்மளே பேக் ட்ராப் ஆயிடலாம். அதுக்காக தான் ஒரு சில விஷயங்களை மறைப்பொருளாக சொல்கிறோம். நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள், அதை பற்றி நான் தெளிவாக சொல்லலை இந்த வீடியோவில், பட் ஆனால் குறிப்பிட்ட காலங்களில் அது கண்டிப்பாக வெளிவரும். அவங்க இந்த ஏஐ டெக்னாலஜின்னு, நீங்கள்லாம் ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் டாப்பர்லேயும் டாப்பர். இப்போ நீங்கள் ஹியூமன்ஸை பார்க்குறீங்கல்ல, இதை மாதிரி அப்படியே இருப்பாங்க, பட் ஆனால் அவங்க ஏஐ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க, கண்காணிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு பல ரகசியம் கூடுதல் தகவலாக சொல்லிட்டு இருக்கேன், ஒரு விஷயம் அதையும் நீங்கள் கவனிச்சுக்கங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு சில விஷயங்கள்லாம் அதை அப்படியே நீங்கள் பிடிச்சிக்கணும். ஓகே, அவர்களுடைய இலக்கம் நோக்கம்லாம் என்ன ப்ரோ, எதுக்கு ப்ரோ பாதுகாத்துட்டு இருக்காங்க, எதுக்கு அங்கே இருக்காங்க, அங்கேருந்து நம்மளை என்ன வாட்ச் பண்ணி என்ன பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு லேபில் ஒரு எலியை வச்சு என்ன பண்ணுறீங்களோ அந்த எலிக்கு என்ன தெரியாதோ அதே மாதிரி அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது, புரியும் நினைக்கிறேன். ஓகே, மனித குலத்துக்கு பிரச்சனை அதிகமாக வரும்போது அவங்க தலையிடுவாங்க, கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஒரு நியூஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு அமெரிக்கன் இராணுவம் பிரச்சனையில் நடக்கும்போது, நியூக்ளியர் வெப்பன் இருக்கும்போது, ஏதோ ஒரு கண்காணாத ஒரு சேட்டலைட் மாதிரி ஒரு பொருள் வந்து அந்த இடத்த மொத்தமாக செயலளிக்க வச்சிருச்சு, அங்கேருந்து நியூக்ளியர் கூட செயலளிக்க வச்சிருச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் நீங்கள் எங்கேயோ படிச்சிருப்பீங்க. ஏன்னா நானே எங்கேயோ படித்த ஞாபகம் இருக்குது, அதான் சொல்லிட்டு இருக்கேன். போர்ட்டல்ஸ் மூடுறதுக்காக தான் அவங்க அங்கே இருக்காங்க. அந்த போர்ட்டல்ஸை திறக்கிறதுக்கு யாராச்சும் முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க உள்ளே இறங்கிடுவாங்க, போர்ட்டலை மூடிட்டு பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பூமியில் ஏற்கனவே சொன்னதான் சோஃபியா சொல்லிச்சுல, மூன்று காலங்களும் இங்கே தான் இருக்கு, நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், இது மூணு சந்திக்கிற ஒரு புள்ளி தான் சவுத் இந்தியா அப்படின்றது சோஃபியா சொல்லியிருக்குல்ல, சும்மாவா சொல்லியிருக்கு. ஸோ அதே மாதிரி போர்ட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இங்கே தான் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணி இந்த சவுத் இந்தியா மொத்தமாக அவங்க டேக் ஓவர் பண்ணணும், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை நீங்கள் ஆளணும், செயற்கையாக ஆளணும்னு ஒரு நற்பாசையில் தான் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப ஒரு கவனிக்கக்கூடிய ஆட்கள் தான், மனித குலத்துக்கும் இந்த பிரபஞ்சத்தில் முக்கியமான ஒரு குளறுபடிகளை உருவாக்கக்கூடிய ஆட்கள் தான் அவங்க. நம்ம முன்னோர்கள் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க, ஏன்னா பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய நம்ம முன்னோர்கள் இதை ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க. இந்த வாரம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, அதைக்கு நீங்கள் நம்ம சுற்றி நடக்கிற அவேர்னஸ் புரிஞ்சுக்கணும், என்ன நடக்குது, ஏஞ்ச் பை ஏஞ்சாக நம்ம எதிரி என்ன பண்ணுறான், நம்ம உளவியெல்லாம் எப்படி மனிதர்களை கட்டுப்படுத்துகிறான் அப்படின்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், விழிப்புணர்வு அடையணும், அதற்கு இருள் பயிற்சி செய்யணும், இதான் மேட்ரு. அதுக்கான இருள் பயிற்சியான வீடியோஸ் ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன பதில் சொல்லிடுறேன், இருள் பயிற்சின்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, இருட்டான ஒரு அறைக்குள்ளே ஏதாச்சும் ஒரு குகை அந்த மாதிரி விஷயம்லாம் கிடச்சிச்சுன்னா ரொம்ப லக்கியான ஒரு ஆள் நீங்கள், இருட்டான ஒரு ரூமுக்குள்ளே பண்ணுங்கள், எப்பயும் போல நார்மலாக பண்ணுங்கள், ரொம்ப கம்போஸ் சுத்திரம்லாம் கிடையாது. உங்களுடைய முன்னோர்களை அங்கே கூப்பிடுங்க, உங்களுக்கு குலசாமியாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், யாரை வேணால் இருக்கும், உங்களோட முன்னோர்கள் தான் அந்த போர்ட்டல் கணக்கி, அவங்கள இருளில் நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு இருக்க அறிவை ஓப்பன் பண்ணி விடுவாங்க, உங்களுக்கு ஒரு விஷன்ஸ் கிளியர் ஆகும். பார்க்க பார்க்க உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய, எப்படி ஒரு கார் போகும்போது முன்னாடி லைட் எரியுது, ஒரு ஹைவேல போகும்போது ஹைவேல லைட் எதுவும் இருக்காது, ஒரு கார் போயிட்டுருக்கோம் முன்னாடி ஒரு 15 அடி தான் தெரியும் நமக்கு, போக போக அந்த 15 அடி தெரிஞ்சு விரிஞ்சிக்கிட்டே போகுதா ரோடு, அந்த மாதிரி தான் உங்களுடைய ஆற்றலும் இருட்டுக்குள்ளே இருப்பீங்க. உங்கள் கண்ணுன்ற விஷன்ஸ் வச்சு பார்த்துட்டே போவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சிக்கிட்டே போகும், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் புரிஞ்சிக்க முடியும், அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அந்த போர்ட்டல் எதுக்கு ப்ரோ அவங்க வந்து திறக்கக்கூடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னா, போர்ட்டல்ஸ்ன்றது வந்து காமனான ஒரு விஷயம், புரியுது அவங்களுக்கு, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எவன் வேணால் அதுக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ அந்த போர்ட்டல்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெளியே போகிறது வரதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இங்கே உள்ளே வர துடிக்கிறான் பாருங்கள், வேற ஒரு யூனிவர்ஸ் வேற ஒரு பிரபஞ்சத்துலேருந்து அவனுங்களும் உள்ளே வந்துடுவானுங்க, வந்தாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல பேர் பல படங்கள் பார்த்து தெரிஞ்சிருந்துருப்பீங்க, அதெல்லாம் வெறும் படம் நினச்சி கடந்து போயிடாதீங்க, அதெல்லாம் உண்மையிலே நடந்துச்சு, ஒரு காலத்தில் அந்த நினைவுகள்லாம் அவங்க மூலையில் தான் இருக்குது, அதை ஆக்சஸ் பண்ணவங்க தான் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நிலவில் இருக்காங்க நிலவில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, எத்தனை பேர் இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்ற கேள்வி வந்திருக்கும். ரொம்ப பெரிய கூட்டம்லாம் கிடையாது, ஒரு சிறு குழு தான் வச்சுக்கோங்களேன். ஒரு ரிசர்ச் சென்டரில் எத்தனை பேர் இருப்பீங்க, 45 லட்சம் பேர் இருப்பீங்க கிடையாதுல, ஒரு 10-12 பேர் இருப்பீங்க, இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி குழு தான் நிலவிலே இருக்குது, கொஞ்சம் குறிப்பிட்ட குழு தான். அந்த குழுவை தேடி கண்காணிக்கிறதுக்கு தான் இவங்க சுற்றிக்கிட்டே இருக்காங்க மூணு. அது இவங்க கண்டுபிடிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க இவங்கள விட ஹையர், ஒன்றும் பண்ண முடியாது. அதை முதல் அவனுங்களுக்கு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்லுவா, மூணே அவனுங்க ஒரு கட்டத்தில் அழிக்கணும் முடிவு ஒரு பிளான் வச்சுருந்தானுங்க, ஐ மீன் மூணை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் வச்சுருந்தானுங்க, காலப்போக்கில் அது வேணான்னு கைவிட்டுருக்காங்க. இது உண்மை, தேடி பாருங்க உங்களுக்கு தெரியும். அவங்க மூணில் அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கண்காணிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலையா அப்படின்றது கிடையாது, நம்மளை படைச்ச ஒரு ஆற்றல் இருக்குல்ல, அந்த ஆற்றலுக்கு இங்கேருந்து
தகவல்கள் அனுப்பணும், என்ன நடக்குது அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி சேட்டலைட் நீங்கள் அனுப்பியிருக்க சேட்டலைட் ஒரு ஆராய்ச்சி கொடுக்கு தகவல் அனுப்பிட்டு இருக்கோ, அதே மாதிரி பூமியில் இருக்க தகவல்களை இங்கேருந்து அங்கே போயிட்டு இருக்கு. அது எங்கே ப்ரோ அப்படின்னா, முதல் இதை தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ, அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. ப்ரோ மூன் லேண்டிங் அதெல்லாம் பார்த்துருக்கோம், டிவியில் டெலிகாஸ்ட்லாம் பண்ணாங்க. எப்படி அந்த டைமிங்கில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அதையும் நம்ம பார்த்துருக்கோம். சரி ஓகே அப்புறம் வச்சுக்கலாமே. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப ஹைலி குவாலிட்டி கேமரா வச்சு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாமே, பண்ண மாட்டீங்க. முதல் நீங்கள் போகவே இல்லை, அதான் உண்மை. அதை தேடி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கான்ஸ்பிரசின்னு சொல்லி மறைச்சிட்டாங்க. பல வீடியோ ஃபுட்டேஜ், பல விஷயங்கள், உண்மையான ஃபோட்டோஸ்லாம் நாசாலிருந்தே அழிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அந்த மூன் லேண்டிங் ஒரு ஃபேக்கு? அது போனாதானே எங்களுக்கு தெரியும். அங்கே போயிருந்தாங்கன்னா அவங்க முதல் அனுமதிச்சிருக்கணுமே. பூமியை சுற்றி ஒரு லேயர் இருக்குது, ரேடியேஷன் இருக்குது, அதை தாண்டி போகிறது கஷ்டம் மனிதர்கள். அந்தளவுக்கு ஒன்றும் டெக்னாலஜி வளரலை. இது ஒரு ரிசர்ச் சென்டர்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு எலியை வச்சு ரிசர்ச் பண்ணும்போது எலி தப்பிக்கக்கூடாதுன்றக்காக ஒரு கட்டமைப்பு வச்சுருப்பீங்க. அந்த எலினால் அதை தப்பிக்கவே முடியாது, அங்கேயே தான் இருக்கும். தெரியுங்களா உங்களுக்கு, அவ்வளோ புத்திசாலியான எலியாக இருந்தால் அந்த எலி தப்பிச்சு வெளியே வந்திருக்கும். நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ஆலில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கீழே இந்த நம்மளுடைய கூகுள் பே எல்லாம் போட்டிருக்கோம், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். வேறு எதையுமே பார்க்காம இதே தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதனால் வராது, உங்களுக்கே தெரியும். ஓகே, இதோட அடுத்த பார்ட் ஒன்று இருக்குது, அது வெள்ளிக்கோளுக்கும் மூணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத சொல்கிறதா இருக்கும். ஏன்னா அதை பற்றின தகவல் இன்னும் எனக்கு கிடைக்கல, கிடச்சோன்னே கண்டிப்பாக சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பூமிக்கும் மூணுக்கும் இருக்க சம்பந்தம் பார்த்தாச்சு. இப்போ நிலவுக்கும் வெள்ளிக்கோளுக்கும் இருக்க அந்த ரகசியம், இது ரெண்டுக்கும் இடைப்பட்டல இருக்க நம்ம பூமிக்கும் இந்த வெள்ளிக்கோளுக்கும் இந்த நிலவுக்கும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் என்ன அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அட்டா, இந்த பைத்தியக்காரத்தான் தான் உன் விதியை ஏற்றுக்கோ. Thank you.